தங்கச்சி நீடே சந்தன பூவே, தாய் என்ற பட்டமே தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே இங்கு உன்னாலே பொங்குதே. வந்து ஜெமினி கணேஷை பற்றி பேசுறது பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா அவரும் நான் ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி பழகலை. ஒரு ஏதோ போன ஜென்மத்தில் நாங்கள் ரெண்டு பேர் அண்ணா தங்க மாதிரி இருந்த போல இருக்கு. அதனால் நான் அவர் அண்ணாச்சியன்னு தான் கூப்பிடுவேன். அவர் நான் முத முதல்ல ஹீரோயினாக அவரோட நான் நடித்த படம் கல்யாண பரிசு, அது என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப நல்ல ரோலு. அப்போவே அவர் ரொம்ப காதல் மன்னான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பேர். நான் அப்போ புதுசு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, 2 மணிக்கு கழிச்சிட்டு நானும் விஜயகுமாரியும் 1 மணிக்கே வந்து அவங்க உட்காந்துருவோம், ஏன்னா டைலாகெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. இவர் ஒரு ஃபியட் கார் எடுத்துகிட்டு வருவார், 2 மணிக்கு வருவார். வந்த உடனே ஆரம்பிப்பார், அந்த டைலாக் பேசுங்க, இந்த டைலாக் பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அப்புறம் ஷார்ட்டில் என்ன பண்ணுவார்னா டைலாகெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அப்புறம் டைரக்டர் ஸ்ரீதர் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே அவர் டைலாகை மறந்துடுவார். அப்போ என்னாகும் நான் சொல்கிறது, அனைச்சி முதல்ல உங்கள் டைலாக் மறந்துட்டிங்களே, இப்போ எனக்கு ரீடேக் வருது அப்படின்னு. நீ சும்மா இரு, நீ வந்து உன்னால் தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு சொல்லுவார். அப்படி எப்போவுமே என்னை வந்து கொஞ்சம் கலாட்டம் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கல்யாண பரிசில் நான் அவ்வளோ நல்லா நடிக்கிறது காரணமே அவரும் ஸ்ரீதரும் அதில் இருந்தவங்க தான். எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்க சரோஜதேவி என்ற பேர் வந்ததே அவங்களால தான். அந்த கல்யாண பரிசு இன்றைக்கும் எல்லோரும் அந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் முக்கியமாக என்னன்னா, எத்தனையோ ஹீரோகள் வந்தாங்க போனாங்க, அந்த காதல் மன்னன் அப்படின்ற பேருக்கு அவர் ஒருத்தர் தான் பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி அவர் நல்ல ஹேண்ட்ஸமாக இருப்பார், நல்லா இங்கிலீஷ் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், தமிழ் அது சொல்லவே வேண்டியதில்லை. தமிழை எல்லாம் எப்படி எப்படி பேசணுமோ அப்படியெல்லாம் பேசுவார். ஸோ அது வந்து நான் இன்றைக்குமே அந்த கல்யாண பரிசு படத்தை என்னால் மறக்கவே முடியாது.